ஐந்து மாநில தேர்தல் தோல்வி பயம் காரணமாகவே எதிர்க்கட்சி தலைவர்களின் செல்போன்கள் ஒட்டுக்கேட்பு என குற்றச்சாட்டு. என்ன செய்தாலும் பாஜகவுக்கு தோல்வி நிச்சயம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழ்நாட்டில் வரும் 7ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். 13 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்யக்கூடும் எனவும் எச்சரிக்கை. சங்கரையாவுக்கு டாக்டர் பட்டம் வழங்க மறுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அமைச்சர் பொன்முடி கண்டனம். மதுரை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை புறக்கணிப்பதாக அறிவிப்பு. ஆளுநருக்கு எதிராக மதுரையில் நாளை கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என மார்க்சிஸ்ட் கட்சி அறிவிப்பு. ஆளுநரின் செயல்பாடுக்கு தமிழ்நாடு பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கமும் கண்டனம். தீபாவளி பண்டிகையை ஒட்டி நாகர்கோவில் தாம்பரம் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கம். நாளை முதல் முன்பதிவு செய்யலாம் என தெற்கு ரயில்வே மதுரை கோட்டம் அறிவிப்பு. நெல்லை தாமிரபரணி ஆற்றில் குளிக்க சென்ற பட்டியலின இளைஞர்களை அவமதித்து பணம் பறித்த சம்பவம். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் 6 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. சென்னையில் வருகின்ற 4ஆம் தேதி முதல் அமலாகிறது வாகனங்களுக்கான வேக கட்டுப்பாடு. இருசக்கர வாகனங்கள் அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே செல்ல வேண்டும். மராத்தா சமூகத்திற்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு. சட்டத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அறிவிப்பு. தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் சமையல் எரிவாயு சிலிண்டர் 500 ரூபாய்க்கு வழங்கப்படும் என்று ராகுல் காந்தி வாக்குறுதி. தேர்தல் பத்திரங்கள் குறித்து வெளிப்படை தன்மை இல்லாதது ஏன்? ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. ஜெட் ஏர்வேஸ் நிறுவனருக்கு சொந்தமான 538 கோடி சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை. வங்கியில் கடன் பெற்று ஏமாற்றியதாக பதிவான வழக்கில் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் RSS ஊர்வலத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம். உள்துறை செயலர் DGP நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றம். நிலுவையில் உள்ள 100 நாள் வேலைத்திட்ட ஊதியத்தை விரைந்து வழங்க வலியுறுத்தல். முன்னாள் அமைச்சர் காமராஜ் மீதான 350 கோடி ரூபாய் முறைகேடு புகார். நடவடிக்கை தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரியில் கடல் நீர் மீண்டும் செந்நிறமாக மாறியதால் பரபரப்பு. நச்சுத்தன்மை வாய்ந்த நுண்ணுயிரிகளின் பெருக்கத்தால் மாற்றம் என ஆராய்ச்சியாளர்கள் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.